ராபா மீடியா பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? ராபா மீடியா ஒரு அற்புதமான நிறுவனம். அதாவது இன்னைக்கு சென்னையிலே ஆகட்டும், தமிழ்நாடாகட்டும், கலைத்திறமை வாய்ந்த நிறைய நபர்கள் வாய்ப்பு தேடி எங்கெங்கயோ அலையிறாங்க, எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து அதாவது படம் பிடிச்சு இவங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியும், இவங்களுக்கெல்லாம் இயக்க தெரியும், இவங்களுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்ய தெரியும் அப்படின்னு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும்படியா ஒரு மீடியா மூலியமா, ஒரு கேமரா மூலியமா பப்ளிக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஒருத்தருக்கு திறமை இருந்தும் விடாமுயற்சின்னு ஒருத்தருக்கு இல்லைன்னா அந்த திறமைகள்ல அவருக்குள்ளேயே இருந்து உலகத்துக்கே தெரியாம போயிடும் இல்லையா? நீங்க போய் டைரக்டா நீங்க போய் வாய்ப்பு கேட்டு பாருங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஆனா இத மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு கலைத்திறமை ஒருத்தர்கிட்ட இருக்கு, அதை வெளிக்கு வெளி உலகுக்கு கொண்டு வரணும், அப்ப என்ன செய்வீங்க? இவங்க ஒரு நிறுவனம் நடத்துறாங்க, இத பப்ளிக்கு இவங்களை கொண்டு போய் அந்த திறமையை விற்கணும், அதுக்கு அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுல சேர்ந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஒரு நடிகராகவோ இயக்குனராகவோ கதாசிரியராகவோ பல திறமைகள் இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு. அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த நிறுவனத்தை அணுகி பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து குறும்படம்லாம் எடுக்கிறாங்க, சீரியல் எடுக்கிறாங்க, சினிமா படம் எடுக்கிறாங்க. உங்களுடைய திறமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவார்கள். இதுதான் முக்கியம். நீங்க போய் டைரக்டா போய் ஒரு இயக்குநர்கிட்ட போய் கூச்சப்படுவாங்க வாய்ப்பு தேடுறதுக்கு. அவங்க வந்து சில பேர் போப்பா வெளியில போடுறாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, சில அவமானங்கள்லாம் படம். சினிமா துறைன்றது இன்னைக்கு லேசர உயர்ந்த இடத்த எட்டி பிடிக்க முடியாது. நீங்க வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும், ஒரு பெரிய கதாசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற நிறுவனங்கள் அணுகி, சார் எனக்கு நல்லா நடிக்க தெரியும், எனக்கு நல்லா பாட தெரியும், நல்லா கதவசனம் எழுத வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்புகள் நெட், அதாவது இப்போ யூடியூப்ல போடுறாங்க இல்லையா, அதை உலகம் பூரா பாக்குறாங்க. இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் பூரா வர கையில அத்தனை உலகமே இருக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ நீங்க உங்களுடைய திறமைய அவங்க பதிவு செய்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு கருவியா பயன்படுறாங்க. அதனாலதான் அந்த சார ப்ரொடியூசர் சார வந்த உடனே அவருடைய முக அமைப்பு, அவருடைய லட்சணங்கள், அவர் இருந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தேன். சார் இந்த நிறுவனம் வந்து ஒரு உயர்ந்த நிறுவனம்னு என் மனசுல படுது, அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட நான் நடிப்பு தேடி வந்திருக்கேன். எனக்கு வயது வந்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, நானும் நிறைய படங்கள் இந்த மாதிரி சிறு சிறு வாய்ப்புகள்லாம் என்ன வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா நான் ஒர்க் பண்ணேன், சிறு சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது. இத மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்த தெரியாம நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தேடி அவங்களுக்குடைய வாழ்க்கையில ஒளிப்பிரகாசமா தீபம் ஏற்றி வைக்கிறீங்க. அதனாலதான் சார் சொல்றேன், இந்த நிறுவனம் வாழ்க பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்றேன் சார். ப்ரொடியூசர் சொன்னேன். ரொம்ப நன்றி சார். ராபா மீடியா பத்தி ரொம்ப அழகாவே நிறைய சொல்லிருக்கீங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு எங்களோட மீடியா ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்மா.